நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அவனுங்க கடைசியில் ஒருத்தன் டெலிகிராஃப்னு ஒரு பத்திரிகை, அதனுடைய நிருபர் இங்கே இருக்கிறான், கல்கத்தாவிலேருந்து வருது டெலிகிராஃப். அந்த நிருபர் கேட்குறான், சார் என்ன சார் என்ன பண்ண, அவன் பேர் என்னமோ, அவன் கேட்குறான், சார் இந்த மரத்தை வெட்டிட்டீங்கன்னா. அப்போ நான் சொன்னேன், இது 100 தடவை நான் பதில் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க, நீங்கள் என்ன நோக்கத்தை கேட்குறீங்கன்னா, ராமதாஸ்ன்றவன் மரத்தை வெட்டுறவன் அப்படின்னு மக்களுக்கு திரும்ப திரும்ப தெரியாத மக்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நீ இந்த கேள்வி கேட்குற அப்படின்னு சொன்னேன். இனிமேல் இந்த மாதிரி எதாவது போராட்டம்னா மரத்தெல்லாம் வெட்ட மாட்டோம், இந்த மாதிரி கேள்வி கேட்குற ஆளை வெட்டி பொருட்டு குறுக்க வெட்டி பொருட்டு அப்படி போராட்டம் பண்ணுறோம். சார் எல்லாம் எழுதுக்கலாம், ஐயா என்ன இப்படி பேசுகிறீங்க, என்ன 100 தடவை கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறான், கூலாக சொல்கிறான், ரொம்ப 100வது 101வது தரம் சொல்லி சொல்லுங்களேன், பதில் சொல்லிட்டு போங்களேன். அப்போ என்ன 101வது தரம் ஏன் வெட்டணும் எது வெட்டணும் அப்படின்னுலாம் சொல்லணும், அது மக்களுக்கு தெரியணும். அப்போ ராமதாசனா மரம் வெட்டி, இதுதான் ராமதாசனா மரம் வெட்டி கேடா நாய்களா என்ன அசிங்கமாக எடுத்துகிட்டு கம்யூனிட்டி பசங்களா, அது கிராமத்து பாஷை தான், கிராமத்து பாஷை தான். நான் வச்ச மரத்தை எங்கெங்கே வச்சிருக்கிறேன்னு வந்து பாங்க பாருங்களா, 1 லட்சம் ரூபா பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன், 1 வருஷமாக சொல்லியிருக்கிறேன், எந்த நாய்களும் வந்து பார்க்கல. நான் வச்ச மரத்தை வனமே வச்சிருக்கிறேன், அறக்கட்டளையில் சண்டாள பசங்களா சகுரிகளா இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படைப்பாளிகள் பேரியக்கம் மூலமாக நம்ம நோக்கத்தை நம்ம இதை நாம் கொண்டு செல்வோம், மக்கள்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட கொண்டு செல்வோம். நாம் எந்த மக்களுக்கும் எதிரானவர்கள் கிடையாது, எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது, எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் தான் இந்த ராமதாஸ் 40 வருஷமாக போராடிட்டுருக்கிறோம், பாடுபட்டு வரோம், எல்லோருக்கும் தான் போராடும். என்னோட விவாதம் பண்ண வாங்க.